காலியாகும் எடப்பாடியின் கூடாரம், ஓங்கும் ஓபிஎஸ். தமிழகத்துல திமுக ஆட்சி அமைத்த பிறகு அதிமுகவில பல்வேறு அதிரடி மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதிமுகவில ஒற்றை தலைமை நோக்கி அந்த கட்சி செல்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இப்ப எழுந்திருக்கு. ஓபிஎஸ் இபிஎஸ் இடையே தொடர்ந்து விரிசல் ஏற்பட்டு வருவதாகவும் அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கிறாங்க. இதனால அதிமுகவுக்கு பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்படும்னு அந்த தொண்டர்கள் சொல்வதை கேட்க முடியுது. அதிமுகவில் புதிய திருப்பமா திடீர்னு ஓபிஎஸ் அணியை நோக்கி மாஜி அதிமுக அமைச்சர்கள் போக தொடங்கியிருக்கிறாங்களாம். டெல்லி நெருக்கடியால தான் முன்னாள் அமைச்சர்கள் முகாம் மாறுகின்றனர் அப்படின்னு அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்குது. டெல்லி பாஜக மேலிடத்தை பொறுத்தவரை சொல்வதை செய்யுமாம் கிளிப்பிள்ளை என்கிற நிலையில் இருப்பவர் தான் ஓ பன்னீர்செல்வம். எடப்பாடி பழனிசாமியோ டெல்லியையும் கடுமையாக எதிர்க்காமல் அதிமுகவை ஒட்டுமொத்தமாக தன் பக்கம் கொண்டு வருவதில் முனைப்போட இருக்கிறாரு. எடப்பாடியாரின் வியூகங்கள் அணுகுமுறைகளால் தங்களுக்கு ஆதாயம் இல்லை என பாஜக கணக்கு போடுதான். இதனால் ஓ பன்னீர்செல்வம் மூலம் சசிகலாவை அதிமுகவுக்குள்ளே உள்ளே கொண்டு வருவதற்கான நகர்வுகள் படு தீவிரமாக நடந்துக்கிட்டு வருவதாகவும் டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்குது. இதனால தான் எடப்பாடி பழனிசாமி தரப்பும் சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி கொடுத்து ஓ பன்னீர்செல்வத்தை சமாதானப்படுத்த பார்க்குது. ஆனால் ஓபிஎஸ்ஓ நானே அதிமுக நானே கட்சி தலைமை என்கிற ரீதியில் ஏதோ ஒரு முடிவெடுத்தவரா தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு வர்றாராம். இந்த நிலையில் தான் ஓபிஎஸ் அணியில் மாஜி அமைச்சர்கள் போய் சேர தொடங்கியிருக்கிறாங்க. எடப்பாடி அணியில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள், இதுவரைக்கும் எடப்பாடியே சந்திக்காத முன்னாள் அதிமுக சீனியர்கள்னு பலரும் இப்போது தேனி மாவட்டத்தை நோக்கி படையெடுத்துக்கிட்டு வர்றாங்க. ஓ பன்னீர்செல்வத்தின் சகோதரர் மறைவுக்கு ஆறுதல் தெரிவிக்கணுங்கிற பெயரில் தான் இந்த சந்திப்புகள் நடந்துக்கிட்டு வருவதாகவும் சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக யார் பேசினாலும் முகத்திலேயே அதிருப்தியை காட்டிவிடுறாராம் ஓபிஎஸ். இது தொடர்பாக அதிமுகவினர் பல்வேறு தகவல்களையும் சொல்கிறாங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் சசிகலா ஓபிஎஸ் என எல்லாருமே ஒன்றிணையவே விரும்புகிறது. இப்போ இதில் எடப்பாடி தான் முட்டுக்கட்டை போட்டு நிபந்தனைகளை விதிக்கிறாரு. இதனால் எடப்பாடி இல்லாமலேயே சில நகர்வுகளை டெல்லி பாஜக மேற்கொண்டு வருவதாகவும் சொல்கிறாங்க. இதனால தான் முன்னாள் அமைச்சர்களும் ஓபிஎஸ் முகாமுக்கு போயிட்டு வர்றாங்க அப்படின்னு அதிமுக நிர்வாகிகள் தெரிவிக்கிறாங்க. இதன் மூலம் டெல்லியின் கை ஓங்குவதும் தமிழகத்தில் ஓபிஎஸ்ஸின் கை ஓங்குவதும் வெட்ட வெளிச்சமாகி ஈட்டு வருதுன்னு அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் அதிமுகவில் பல்வேறு விதமான மாற்றங்கள் நாளுக்கு நாள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இது காலத்தின் மாற்றம் கட்டாயம்னு ஒரு சிலர் ஆருடம் கணிக்கிறாங்க. மீ தரப்பும் சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி கொடுத்து ஓ பன்னீர்செல்வத்தை சமாதானப்படுத்த பார்க்குது. ஆனால் ஓபிஎஸ்ஓ நானே அதிமுக நானே கட்சி தலைமை என்கிற ரீதியில் ஏதோ ஒரு முடிவெடுத்தவரா தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு வர்றாராம். இந்த நிலையில் தான் ஓபிஎஸ் அணியில் மாஜி அமைச்சர்கள் போய் சேர தொடங்கியிருக்கிறாங்க. எடப்பாடி அணியில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள், இதுவரைக்கும் எடப்பாடியே சந்திக்காத முன்னாள் அதிமுக சீனியர்கள்னு பலரும் இப்போது தேனி மாவட்டத்தை நோக்கி படையெடுத்துக்கிட்டு வர்றாங்க. ஓ பன்னீர்செல்வத்தின் சகோதரர் மறைவுக்கு ஆறுதல் தெரிவிக்கணுங்கிற பெயரில் தான் இந்த சந்திப்புகள் நடந்துக்கிட்டு வருவதாகவும் சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக யார் பேசினாலும் முகத்திலேயே அதிருப்தியை காட்டிவிடுறாராம் ஓபிஎஸ். இது தொடர்பாக அதிமுகவினர் பல்வேறு தகவல்களையும் சொல்கிறாங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் சசிகலா ஓபிஎஸ் என எல்லாருமே ஒன்றிணையவே விரும்புகிறது. இப்போ இதில் எடப்பாடி தான் முட்டுக்கட்டை போட்டு நிபந்தனைகளை விதிக்கிறாரு. இதனால் எடப்பாடி இல்லாமலேயே சில நகர்வுகளை டெல்லி பாஜக மேற்கொண்டு வருவதாகவும் சொல்கிறாங்க. இதனால தான் முன்னாள் அமைச்சர்களும் ஓபிஎஸ் முகாமுக்கு போயிட்டு வர்றாங்க அப்படின்னு அதிமுக நிர்வாகிகள் தெரிவிக்கிறாங்க. இதன் மூலம் டெல்லியின் கை ஓங்குவதும் தமிழகத்தில் ஓபிஎஸ்ஸின் கை ஓங்குவதும் வெட்ட வெளிச்சமாகி ஈட்டு வருதுன்னு அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் அதிமுகவில் பல்வேறு விதமான மாற்றங்கள் நாளுக்கு நாள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இது காலத்தின் மாற்றம் கட்டாயம்னு ஒரு சிலர் ஆருடம் கணிக்கிறாங்க.